பேச்சுத்திரை மட்டும் இல்லன்னா சொல்லிட்டே போறாரு சொல்லிட்டே போயிட்டு இருக்கு. ஒரு வகையில மார்க்கிங் தான் அது, ஒரு வகையில இல்ல பச்சை மார்க்கிங் அது. வாய் தான் உனக்கு இப்படி இருக்கும், வாய் பபன்ட்டு போறாப்புல அருண் அருண் பண்றாரு. நான் மறுபடியும் சொல்றேன், உங்ககிட்ட வேற எந்த டேலண்டும் இல்ல எக்ஸப்ட் பாபா பாபா பா. ஆமா என்னமோ சொல்லிட்டு இருந்தே, அது வடராம சொல்லு. ஓ அத கேக்குறியாப்பா? பாபா 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 ஏமா பேச விட்டு போயிட்டு இருந்தா பார்த்தா. ஏய் வந்ததுல இருந்து லேகே வச்சிட்டு இருந்தா எவனா கேப்பா? இது மண்டை அடி, இதுக்கு முன்னாடி எவ்வளோ அடி மனசுல மனசுல முரட்டை அடி. அதை வாங்கிட்டு வந்து கேம் விளாண்டாங்கல்ல, மண்டை உடஞ்சிக்கோரும் கேம் விளாண்டாங்கல்ல. அதான் சொல்றேன் மஞ்சரி, அவ்வளோதான். அவங்கள போட்டு பாடப்படுத்தாதீங்க, அவ்வளோதான். அவங்க மஞ்சுரி எல்லாத்துக்கெல்லாம் சண்டை போடுறதில்லண்ணே, சாப்பாட்டுக்கு மட்டும்தான். மஞ்சுரி சாச்சனா சண்டைனாலே இவங்களுக்கு சாப்பாட்டில் தானே வருது. ஒவ்வொரு டைம் பாருங்களேன், மதியானம் ஆரம்பிக்குது சண்டை, நைட் வரைக்கும் அதை பற்றி பேசுகிறாங்க. எஸ் அது சாப்பாட்டில் தான் நடக்குது. எஸ் ஏன்னா வெளியில் வந்து சாப்பாடு சாப்பிட்டு லேட் நைட் அதில் சாப்பிட்டு வெளில வச்சுருவோம். ஸோ ஒரு நாள் ஆயிரும், ஒன்று நாள் ஆயிரும். அப்புறம் காக்காயெல்லாம் வந்து என்ன பண்ணால் கொத்தி பார்த்துச்சே அப்படின்னு போகும். அவங்களுக்கு தெரியாது இருக்கிறதுலாம் கெட்டுப்போன விஷயங்கள் அப்படின்னு. அதை என்ன சொல்லுவாங்கன்னா அழுகுனதுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, பிக் பாஸில் ஒரு நாள் விஸ் பண்ணாலே அது அழுகுன கண்டென்ட் ஆயிடுது, கெட்டு போயிடுது. ஸோ அது எங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்களால் பேச முடியாது சில நாட்கள், இனி தொடர்ந்து பேசுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் விஷயம் இன்றைக்கி. எஸ் எஸ் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்கி தர நினைக்கிற எல்லா பேரண்ட்ஸுமே எல்லா விஷயங்களுமே செய்கிறோம். ஆனால் அதில் பேசிக் நம்பர் ஒன் என்ன பண்ணால், அவங்களுக்கான ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்குறது. அதை கரெக்டாக பண்ணிட்டாலே குழந்தைகள் ஆரோக்கியமாக வளருவாங்க. அப்படி வளரப்போ அவங்க எதிர்காலத்தை ரொம்ப ஈஸியாக அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும், அவங்களோட பாடி அவங்களுக்கு ஒத்துழைக்கிறப்ப. ஸோ அதுக்காக பப்பு டட்டு ஹெல்த்தி ஃபுட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இவங்க குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்தில் உணவுப் பொருட்கள் ரெண்டாக பிரிக்கிறாங்க, பப்பு டட்டு மாம் ஸ்பெஷல், பப்பு டட்டு கிராண்ட்மா ஸ்பெஷல். இதில் குழந்தைகளுக்கு நமக்கு சேர்த்து அன்றாட வாழ்க்கை தேவையான ஆரோக்கியமான எல்லா பொருட்களுமே இருக்குது. இது மாதிரியான விஷயங்கள் நிறைய கடையில் கிடைக்குது அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. பப்பு டட்டு ஹெல்த்தி ஃபுட்ஸில் செயற்கை சுவைக்கான இன்கிரீடியன்ஸோ செயற்கை வண்ணத்துக்கான இன்கிரீடியன்ஸோ இவங்க சேர்க்கறதே கிடையாது. ஸோ இந்த விஷயத்தில் அனுபவிக்காதீங்க, உடனே ஆர்டர் பண்ணி வாங்க. பப்பு டட்டு ஹெல்த்தி ஃபுட்ஸ் ஆன்லைன் ஆர்டர் பண்ணி வாங்கணும் அப்படின்னா அதுக்கான சைட்லிங் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மொபைல் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். பப்பு டட்டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி ஷோக்குள்ள யாரார் என்னென்ன எமோஷன் வெளிப்படுத்த வந்தாங்க, அது எப்படிலாம் தப்பாக கன்வே ஆச்சு, யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, யாரெல்லாம் எந்த லெவலுக்கு கஷ்டப்பட்டாங்கிறது எனக்கு மிக தெளிவாக புரிஞ்சு நான் அதை ஃபீல் பண்ணேன். அதனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க விஷால், ஆப்வியஸ்லி தர்ஷிகா பக்கத்தில் அருண். சாப்பிட்டு இருக்கப்ப வந்து உட்காடுறாங்க மஞ்சரி குந்தனியும். சாப்பிட்டு இருக்கப்ப என்னப்பா அது, என்னப்பா தொக்கா, என்னப்பாங்கன்னுமே அதுதான் நீ தனியாக சாப்பிட்றியா, நீ மட்டும் வச்சு சாப்பிட்றியா, அந்த டோன்லாம் இல்லை. அவங்க எமோட் பண்ணுறாங்க அந்த விஷயத்த. அது நம்ம சொன்னோம்ல, என்னப்பா சாப்பிட்றபடி பேசியிருந்தா ஒரு மாதிரி இருக்காது அப்படின்னு சொன்னோம்ல, அது ஒரு மாதிரி இருந்திருக்கு தர்ஷிகாக்கு. அதை வெளிப்படுத்திக்கல ஓகே அவன் சொல்கிறா அப்படின்ட்டு விட்டாங்க. அருணுக்கு அங்கேருந்து கேட்டிருக்கு, நான் வந்து ஷோ விட்டு வெளில போன கூட அந்த பொண்ணை பார்க்க மாட்டேன்ப்பா அப்படின்னாரு. பஸ்ஸில் ஏறினா கூட இறங்கிடுவேன் அப்படின்னாரு. ஸோ அவ்வளோ தக தகன் இருந்துச்சு. ஸோ அப்பயே தெரியும் இது ஏதோ பிளாஸ்ட் ஆக போகுதுன்னு. இல்லை ஆனால் அந்த அளவுக்கு முன்னாடி அவர் ஹர்ட் ஆயிருக்காரு. ஆனால் அவர் சொன்னார்ல, நான் இன்னைக்கு நைட்டு நான் அந்த முண்டி சட்டியை தூக்கிட்டு போறப்போ எனக்கு அது தோணுச்சு, நான் தனியாக உட்காந்து சாப்பிட்றப்போ யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னு. அவருக்கு ஏதோ ஒரு பர்சனலாக ஹர்ட் ஆயிருந்துருக்கு. என்ன பண்ணாங்க மஞ்சரி, நலம் விசாரிச்சாங்க, என்னப்பா சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி. நீங்களும் என்னப்பா அது கலராக இருக்கு, அவ்வளோதான் சிம்பிள். அவங்க அதான் நான் சொல்கிறேன், இந்த ஷோக்குள்ளே இருக்க எல்லாருமே நான் டக்குன்னு கட் பண்ணால் குட்டி பசங்களை பார்ப்பேன், ஃபோர்த்து ஃபிஃப்த்து படிக்கிற பசங்களை பார்ப்பேன். அப்படி பார்க்குறப்ப இவங்க பண்ணுற எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. மீன்ஸ் அந்த ட்ரிகர் ஆகி எல்லா விஷத்தையும் ஏற்றிட்டு வந்து பேசுகிற கேட்டகரி ஒன்று இருக்குது. நான் இப்படி பார்க்குறப்ப அது புரிந்துதுங்கிறேன், அவங்க அப்படி தான் பாங்கிற மோடி. சமைக்கிறவங்க பார்த்தா பாவமாக இருக்கணும் எனக்கு, பொதுவாகவே ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுறாங்க, சமைக்கிறாங்க, மனசால் சமைக்கிறாங்க. அதான் சொல்றா இருக்கிறது 60 சப்பாத்திக்கு மேல போகணும்னு நினைக்கிறேன். ஐம்பது நாளைக்கெல்லாம் பாதி பேர் போயிருப்பாங்க போன சீசன்லாம், அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க, அவ்வளோ பேர் சாப்பிட்ற ஆட்களாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க மீன்ஸ் பேசிக்காவாச்சும் சாப்பிட்றாங்க, அதுக்கு மேலே அதிகமாக சாப்பிட்ற ஆட்களும் இருக்காங்க. அத்தனை பேருக்கு சமைச்சி ஆகணும், சமைச்சாகணும்னு குறை சொல்லிடுவாங்க, பத்தலன்றுவாங்க. ஸோ சமைச்சு கொடுத்தாங்களா, எல்லாம் சாப்பிட்டு இருந்தாங்களா. அப்போ வந்து மஞ்சரி வந்தாங்க, வந்து டோஸ்ட் மீன்ஸ் அருண் என்ன பிளான் பண்ணார்னா பத்தலங்கிற செய்தி வந்துருச்சு அவருக்கு, சாப்பாடு பத்த மாட்டேங்குது அப்படின்னு. பிரெட்டு பத்தலன்னு பிரெட்டை திங்கிறாங்க, அது அடங்குமான பசி
எனக்கு தெரியல முரட்டாமலை போட்டு தின்னுகிட்டு ஏதோ முட்டை போட்டு தின்னுட்டு இருக்காங்க. சரி ஓகே ரைட், பார்க்க பாமா இருக்கு. அதனால தான் பார்க்குறேன், அருண்லாம் இப்படி ஆயிட்டார், லிட்ரலி இப்படி ஆயிட்டார். வந்த அன்னைக்கு வேற மாதிரி இருந்தார், இப்போ ஒடுங்கிட்டார் ஆள், ஃபுட்டு சரியில்லை பாவம். ஸோ அப்போ வராங்க, வந்து கேட்குறப்ப ஒரு ஒரு சின்ன கிளம்ஸியான ஒரு மூமெண்ட் நடந்துச்சு. அருண் ஆல்ரெடி நேற்று நைட்டு இந்த கடுப்பில் இருக்காரா, ஸோ இந்த பொண்ணு வந்து நின்னோனையும் அவருக்கு என்னென்னா நாங்களாம் பேசிக்கிட்டு இங்கே ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், உள்ளே வந்து ஏன் குழப்புற பொண்ணு. ஸோ மஞ்சள் வந்து கேட்டாங்க, கேட்டு பார்த்துட்டு அந்த பிரெட்டை தூக்கிட்டு கையில் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதுதான் மிகப்பெரிய பிளாஸ்டாக மாறிச்சு. இல்லை அது மஞ்சரி போனப்போ கூட பெரிய பிளாஸ்ட் ஆகலானே. சரி, அதுக்கு முன்னாடி வந்தா அப்படி ஓகே வந்து அதை மறுபடியும் நல்லா கிண்டி கிளறி எஸ் எல்லாம் இது பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. எஸ் அவர் பாட்டு என்ன கிளம்பி போயிட்டாரு, அதான் அவர் தான் ஆரம்பிச்சு வச்சது மறுபடியும். ஏன்னா மஞ்சரி ஏதாவது நான் முத்து வந்து இப்போ நிற்கிறா அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் வந்து அதான் வந்து நின்னா அப்படி. அது அருணுக்கும் முத்துக்கும் ஆல்ரெடி ஆகாது இல்ல, சோ ரெண்டு ஆகாதவங்க இந்த பக்கம் அருண் மட்டும். எஸ் சோ அவர் பிளாஸ்ட் ஆயிட்ட அப்படி இப்படி இப்படி ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க தமிழ்ல, வினையாக்கியா வினை யூட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேலை செய்யறாருன்னு நினைக்கிறேன் நம்ம ஆளு முத்துக்குமரன். ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா போயிட்டு ஏ ஆமா அப்படிதான் நடக்குது, இதெல்லாம் சரியில்லை, நீ இப்ப பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட வேண்டியது. ஆனந்த் கிட்ட முத்து வந்து தப்பா தான் கன்வே பண்ணிட்டு இருந்தா, அது வந்து ஜெஃப்ரியை வைக்கணும்ன்றது அவனோட கேமு, அவனோட கோலே அதுதான். அதனாலதான் வந்து போயிட்டு அந்த பொம்மையை தூக்கி கரெக்டாக ஜெஃப்ரி ஒரு மனுஷன் அழுதுட்டு இருக்கான், தப்பா பண்ணதுக்கு அழுதுட்டு இருக்கான். அது புரிஞ்சுக்காம அது எல்லாருக்குமே கம்மி ஆகுதுன்னா, நம்ம ஒன்னும் ஒரு ஷோ தான் பார்த்தோம், நமக்கே அந்த ஒரு ஃபீல் கனெக்ட் ஆகுது. அவங்க அந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு முத்துக்கு எப்படி எப்படி தோணுச்சு அப்படின்றது தெரியல. எஸ் அதான் வீட்டுக்குள்ள இருக்கனால அது ஒரு மாதிரி இருக்க போல, வீட்டுக்குள்ள இருக்கனால யார் பேச்சையும் கேட்காம நம்ம கேம் நம்ம கேம் நம்ம கேம் இருக்கனால அப்படி தோணுது நினைக்கிறேன். முத்துங்க போற நினைக்கிறேன், முத்துங்க போற நமக்கு பிடிக்கும், நல்ல பையன் தான். ஆனால் அவர் அருணை ரொம்ப மோசமாக பார்க்குறாப்புல, பார்ப்போம் பார்ப்போம் ஷோ போகல அடுத்ததுனால யார் மோசம் பார்ப்போம். அருண் என்ன பண்ணிட்டாருன்னா, விட்டுருங்க என்னை விட்டுருங்க, ஐம் சாரி ஐம் சாரின்ட்டாரா. அதுக்கு மஞ்சள் வந்து இப்படி பண்ணாதீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க, ட்ரிகர் பண்ணுற மாதிரி பண்ணாதீங்கட்டா, நான் ட்ரிகர் பண்ணல, சாரி தான் கேட்குறேன்னாரா. ஸோ தீபக்குள்ளே வந்தாரா, தீபக் பிளேவன் சரியான பிளே உள்ள இறங்கி ஆளு, அவருக்குமே கோபம் இருக்குது மஞ்சரி மேலே ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது. ஏன்னா இந்த பொண்ணு தான் நச நசனுங்கிட்டு இருக்கு, எல்லாரும் ஸ்ட்ரக்சராக இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க, குறைகளை வெளியில் அங்கங்கே சொல்கிறாங்க. இந்த பொண்ணு தான் வந்து முட்டிக்கிட்டே இருக்குது, நேராக வந்து முட்டுது கேப்டன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்குது. ஈவன் அது ஸ்ட்ரக்சர் ஆகிறதுக்கான ப்ராசஸும் தெரிஞ்சுமே அந்த பொண்ணு வந்து கேட்டுகிட்டே இருக்குங்கிறது அந்த பொண்ணுமே தெரியும், இது ஸ்ட்ரக்சராக போயிட்டு இருக்க பொண்ணு, தெரிஞ்சும் ஏன் இதை பண்ணுங்கிற கோவம் தீபக் இருந்துச்சு. ஸோ அதனால தான் தீபக் வந்து இன்றைக்கி அருண்கிட்ட மஞ்சரி சண்டை போடுறப்ப ட்ரிகர் ஆனது, இந்த வாரம் ஃபுல்லாக உருவான ப்ரெஷர் தாங்கிறேன். ஸோ என்ன பண்ணிட்டாருன்னா, அதை அவர் பண்ணியிருக்கவே கூடாது ஆக்சுவலாக, நான் தீபக்காக பேசுகிறேன்னு இறங்கினது. ஆக்சுவலாக அவர் அப்படி பண்ணவே மாட்டார், ஆனால் அவரே மாறிட்டான பாரு, அவ்வளோ ட்ரிகர் அவ்வளோ ப்ரெஷரில் இருந்திருக்கார் மஞ்சரி மேலே இந்த வாரம் முழுக்க. ஸோ இறங்கி நான் தீபக்காக பேசுகிறேங்கிறாரு, எனக்கு புரியல வீட்டுக்குள்ளே கேப்டன் இருக்கு. இப்போ மஞ்சரி வந்து டமால்னு கீழே இருக்க தட்டையோ இல்லை பாட்டில் தள்ள உடச்சிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ யார் அதுக்கு பொறுப்பு? வீட்டுக்குள்ளே கேப்டன் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவர் தானே பொறுப்பு. அவர் டக்குன்னு தீபக்கா மாதிரி நான் பேசுகிறேங்கிறது அது பேச்சுக்கு நல்லாயிருக்கு, தீபக்கோட கோவத்தை வெளிப்படுத்துறப்ப நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கண்டென்ட் கிடைக்குது. ஆனால் அதை பண்ணியிருக்க கூடாது அவர், தீபக்கா பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏறி மேலேன்னாரு மேலே இப்படி பண்ணுறது தப்பே கிடையாது அப்படின்னாரு. ஆக்சுவலி எஸ் அது ரொம்ப ரொம்ப தப்பு, தீபக் ப்ரோடி பண்ணியிருக்க கூடாது. அதை கடைசி போய் சாரி கேட்டான்னு வச்சுக்க, அதை பண்ணிருக்கூடாது. ஏன்னா இப்போ எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு திரும்பி வந்து உட்காந்தாங்கல்ல வட்டமாக ரவுண்டாக, அப்படி உட்காடுறப்ப அது எதுக்கு உட்காந்தாங்க? பிரச்சனையை பேச தான் உட்காந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு எல்லாருமே மஞ்சரியே அட்டாக், டமால் டுமில் டமால் எஸ் கார்னர் எஸ் சில பேர் வந்து மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க இருக்கலாம். அந்த பொண்ணு நச நசந்தான பண்ணிகிட்டு இருக்கு, நீங்கள் அதுக்கு விலங்கு கொடுக்குறீங்க அப்படின்னா எஸ் அந்த பொண்ணு நச நசந்தான் பண்ணுது. ஆனால் என்னென்னா அவங்களோட டோன் அப்படி, இந்த மாதிரி சாப்பிட்றீங்களாப்பா அப்படிங்கிறது. ஸோ அருண் அருணுக்கு அது தூரமாக கேட்டனால அதுவும் தப்பாக கண்மையாக இருக்குது. ஏன்னா தர்ஷிகா இருந்துச்சு கிளியர் பண்ணிட்டாங்க, நான் சாப்பிட்றப்போ அந்த பொண்ணு கேட்டாங்க தான், எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு அது பெருசாக எடுத்துக்கல. அருண் தூரமாக இருந்தாலும் அவருக்கு அது அப்படி கேட்டிருக்கு, அது தப்பாக புரிஞ்சுட்டு அவர் கோவப்பட்டார், மீன் சாதகப்பட்டார்னு. ஏன்னா ஒரு பையன் சமைக்கிறாப்புல டே ஃபுல்லாக சமைக்கிறாங்க, நான் ஸ்டாப்பாக சமைக்கிறாங்க, சமைச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போகிறப்ப எடுத்துகிட்டு ஓரமாக சாப்பிட்றப்ப நைட்டு அழுகிறாப்புல அப்படின்னா எவ்வளோ பெயினாக இருந்துருங்க அவருக்கு. ஸோ அந்த அருணோட பெயின் நமக்கு புரியுது, என்ன இவ்வளோ பண்ணுறோம், நம்ம ஒரு சாப்பாடு எடுத்து சாப்பிட்றப்ப எக்ஸ்ட்ரா சாப்பிட்றான்னு சொல்லிடுவாங்க, குற்றம் உணர்ச்சியில் அவர் அழுகிறாப்புல. ஸோ அந்த பெயின் நமக்கு புரியுது. எல்லாமே வந்து என்னென்னா அந்த கம்யூனிகேஷன் ஏறான்னு தான் நான் சொல்லுவேன், அதுதான். இல்லை ஆனால் மஞ்சரி வந்து உன்னவே அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் அழுகும் போது கூட அவங்க சொல்லியிருந்தாங்க 33 வருஷம் நான் இப்படி தான் இருக்கேன், நான் எப்படி என்ன மாற்றிக்க முடியும், அதாவது ஒன் டேல டக்குனால எப்படி நான் மாற்றிக்க முடியும் அப்படின்னு. ஸோ எனக்குமே மஞ்சரி பண்ணது ஸ்டார்டிங்கில் ரொம்ப நசநசம் தான் இருந்தது ஸ்டார்டிங்கில், ஆனால் அவங்க அழுதுட்டே அப்படி இப்படி பேசும்போது ஓகே அவங்க அப்படிதான்ப்பா, எஸ் எப்படி நம்ம அருண் அப்படிதான் அப்படின்ற மாதிரி ஏற்றுக்கிறோமோ அதே மஞ்சரி இப்படிதான் எஸ் அப்படின்றது ஏற்றுக்கணும், அவ்வளோதான். அருணுக்கு சப்போர்ட் அதிகமாக கிடைச்சி வீட்டில், டு பி ஃப்ரேங்க் சொல்லணும்னா தீபக் கேப்டன் எந்த அளவுக்கு சப்போர்ட் அருண் கிடைச்சுன்னா, தீபக் வந்து கேப்டன்சியை தள்ளி வச்சு நான் தீபக்காக பேசுகிறேன் அருணுக்கு சப்போர்ட்டாக பேசுகிற அளவுக்கு ஒன் டாப்பில் அவர், அந்தளவுக்கு அருணுக்கு சப்போர்ட் கிடச்சி. ஆனால் ஆக்சுவலி அருண் செஞ்சது தப்பு, என்னன்னா இப்படி அது இல்லையே, அது அப்படி இல்லையே, என்னை பேச வேணாம், ஐ எம் சாரி ஐ எம் சாரினா
அது இல்லை, அது ட்ரிகர் ஆகும். அது ஒரு அது ஒரு கெஸ்டர் தான், அது அது தப்பு தான். ஏன்னா கடைசியாக வந்து தீபக் சொல்கிறப்ப புரிஞ்சுதான் சொல்லி யோசிச்சிருக்காரு, கோவத்தை தாண்டி யோசிச்சிருக்காரு. ஆமாம், அப்படி நம்மகிட்ட அருண் பண்ணியதை கூட நமக்கு கோவம் வந்திருக்கும் தானே அப்படின்னு. ஸோ அதான் ரியலுங்கிறான், அதான் ரியல். மஞ்சரி மஞ்சரி பண்ணது தப்பு தான், ஒரு மாதிரி அவங்க டோன் அப்படி இருக்குது. ஆனால் இவ்வளோ பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணி அழுக வைக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா போன வாரம் அவங்க பண்ண வேலைகள் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து வச்சு இங்கே இறக்கிட்டானுங்க. அதுபோக ஹோல்சமாக ஒரு விஷயம் இருக்குது. ஹவுஸில் எல்லாருமே நான் சொன்ன மாதிரி ஏங்கிக்கிட்டு இருக்காங்க, தீபக்கோட கட்டளைகளுக்கு ஏற்று ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ப்ரெஷர் இருக்குது. ஆனால் ஒரு பொண்ணு எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணி கத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா டாஸ்க்லேயே ஆரம்பிச்சினேன். மீன்ஸ் இவங்கெல்லாம் புலம்புறாங்க பாரு, யார் ஜாக். ஆமாம், நமக்கு இது தெரியவே இல்லை. ஆக்சுவலி எனக்கு தெரியவே இல்லை இது. ஏன்னா டாஸ்க்கு இடையில சமைச்சிக்கணும், டாஸ்க்கு இடையில வந்து புரியுதுல மூணு வேலை சமைக்கணும், அப்போ டாஸ்க்கும் விளாண்டே ஆகணுங்கிறப்ப எவ்வளோ கஷ்டம் அது. ஸோ அதை பண்ணி இவ்வளோ பேருக்கு சமைச்சு டயர்டாகி ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்கல்ல. ஸோ அந்த இடத்துக்கிட்ட இந்த பொண்ணு மஞ்சரி வந்து இடையில பூந்து கத்திக்கிட்டே இருக்கப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் டைமே இல்லாமல் கத்திக்கிட்டே இருக்கு அந்த பொண்ணு. ஸோ நீதான்னு எல்லாம் ட்ரிகர் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சரி எல்லாத்துக்கெல்லாம் சண்டை போடுறது இல்லைண்ணே, சாப்பாட்டுக்கு மட்டும்தான். மஞ்சரி சாச்சனா சண்டைனாலே இவங்களுக்கு சாப்பாட்டில் தானே வருது. ஒரு ஒரு டைம் பாருங்களேன், மதியானம் ஆரம்பிக்குது சண்டை, நைட் வரைக்கும் அதை பற்றி பேசுகிறாங்க. எஸ் அது சாப்பாட்டில் தான் நடக்குது. எஸ் அதாவது இவருக்கு நம்ம தீபக் பயங்கரமாக தக்கா பண்ணாப்புல. உனக்கு என்ன கேப்டன் தானே பேசணும், கேப்டன் கொண்டதில் வருவார் இரு, சொல்லிட்டு போகிறது யார் தீபக், கேப்டன் கொண்டதில் வருவார் இரு. அதே மாதிரி தான் அங்கேயும் வந்து எல்லாருமே காமாங்க காமாங்க காமாங்கன்னு சொல்லும் போது, ஆமா தீபக் எனக்கு காமாக டைம் வேணும். எஸ் எஸ் எனக்கு எனக்கு ரிலேஷன் டைம் நான் எடுத்துக்கிறேன், யார் வராதிங்க எனக்கு, நான் ஃபீல் பண்ணிக்கிறாது அப்படின்னு போயிட்டாரு. அங்கே ஒரு காமெடி நினைச்சு பார்த்தியா, அதாவது சரி போறே அப்படின்ட்டு அருண் மதிச்சு போனார். முத்துக்குமரன் உட்காந்துருந்தாரு, நீ வரலையா, அப்போ நீ வராட்டி நானும் இங்கே தான் இருப்பேன். ஏன்னா நீ ஏதாவது பேசி ட்ரிகர் பண்ணி விடுவ, அங்கே ஆள் இல்லாட்டி ட்விஸ்ட் பண்ணி விடுவ, ஸோ நீ இருந்தால் நானும் இங்கே இருப்பேன். மீன்ஸ் இவ்வளோ பிரச்சனையில கூட அருணுக்கு வந்து முத்துக்குமரன் விட்டு கொடுக்க மனசே கிடையாது. அது என்ன அவங்களுக்குள்ள என்ன ஆச்சு, அவங்களுக்குள்ள ஏன் முட்டிக்கிறாங்க ரெண்டு பேரும் அந்த மஞ்சரி விஷயத்துல தானா? ஓகே, அப்ப அவங்க மஞ்சரி டக்குன்னு மாத்தி பேசிட்டாங்க. சரி, ஆமா 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 ஆமா, அது அது வந்து அவங்க மாத்தி பேசுறது மட்டும் இல்லாம சரி அது முத்துக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மஞ்சரி அப்படி மாத்தி பேசும்போது வந்து முத்து பக்கத்துல தான் இருந்தாரு. சரி, ஆனா சபையில வச்சு பாத்தீங்கன்னா வந்து மஞ்சரி பேசினது அப்படி பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி ட்விஸ்ட் அடிச்சுட்டா. புரியுது புரியுது. ஸோ அந்த ஒரு பர்சனல் புரியுது புரியுது புரியுது. அங்க இருந்து ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் அப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கு. அது நல்லா இருக்குண்ணா. ஆனா ரெண்டு பசங்க உண்மையாவே அடிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும், நடிக்கவே இல்லை கண்ணடிக்கா பண்ணல, ரியலா முடிக்கிறாங்க ரெண்டு பேரும். ஆமா நல்லா இருக்காது. அப்புறம் அந்த தீபா கூப்பிட்டு பேசுறப்ப சம்மந்தமே இல்லாமல் சௌந்தர்யா ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சாங்களே மஞ்சரி கிட்ட, தப்பா பேசாத பொய் சொல்ற நீ, பொய் சொல்ற நீ, பேசுறது எல்லாமே பொய், அவ்வளோ தேவையில்லை. அதான் விஷயம் என்னன்னா மஞ்சரியை வந்து வீட்டில் இருக்க யாருக்குமே மஞ்சரியை மஞ்சரியா ஏற்றுக்க விருப்பம் இல்லை. அவங்க ஸ்டார்டிங்கில் வந்து கூலாக கைண்டாக பேசின வரைக்கும் ஓகே, ஒரு மேடை பேச்சாளராக பேசின வரைக்கும் ஓகே. அவங்களுக்கு மஞ்சரி தன்னோட ஒரிஜினல் குணத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து யாராவது சாப்பிட்டு இருந்தாங்கன்னா சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க, இல்லை எக்ஸ்ட்ராக்கு அது என்னப்பா அது, அதெல்லாம் அவங்க டோன், அவங்க டோன் அது இங்கே யாருமே புரிய மாட்டேங்குது. வெறுக்கிறாங்க அதை, ஆக்சுவலி லிட்ரலி வெறுக்கிறாங்க. ஏன்னா இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, மஞ்சரி அழுது அழுகே எல்லாருமே அழுவாங்க. இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அந்த பொண்ணை நம்ம கஷ்டப்படுத்தணும்னு, அந்த பொண்ணு அப்படி தான். ஸோ சௌந்தர்யா கத்துனது கூட புரிதல் இல்லாத ஒரு அலறல் தான் நான் பார்க்குறேன். ஃபஸ்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு, அப்போ சரி கத்துமா நீங்கள் தான் கத்துவ கத்தி முடி, நல்லா தான் இருக்கு கத்துறது கூட நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க தோணுது. ஆனால் இவ்வளோ டெம்போ ஆகாது, இவ்வளோ டெம்போ கத்த தேவையில்ல, சரி வராது. ஸோ இந்த மாதிரி தீபக் பேசிட்டு இருக்காப்புல, மஞ்சரியை கூப்பிட்டு பேசுறது டைம் கொடுக்குறாரு. ஆனால் ஸ்டில் உள்ள தீபக்குள்ளே ஈகோ இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. மஞ்சரி ஆனால் அவங்களுக்கு ஈகோ கிடையாது, பேச டைம் கொடுத்தாங்கல்ல, எல்லாரையும் பேச விட்டு அவங்களையும் பேச டைம் கொடுத்தனால மஞ்சரி லிட்டரலி கூல் தான். ஆனால் என்ன பண்ணுறா தீபக்னா, மஞ்சரி வந்து பேசணும்னையும் இந்த மாதிரி பேசுகிறீங்கல்ல, இதே மாதிரி நீங்கள் அருண்கிட்டே பேசியிருந்தால் பிரச்சனை இல்லைங்கிறார். எவ்வளோ ட்ரிகர் ஆகும், எவ்வளோ பேசுகிறீங்க நீங்கள், அதை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னோடய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இப்போவும் நீ கோத்து விட்ற பாரு என்ன, நான் மோசமான மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறேங்கிற கடுப்பு தான். அதனால தான் இல்லாட்டி மஞ்சரி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பூவை கட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ தீபக் தான் மஞ்சரியை ட்ரிகர் பண்ணது பூவை கட் பண்ணதுக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த சௌந்தர்ய கத்துனப்ப எல்லாரும் பேசினப்ப தீபக்க பாத்தீங்கன்னா எனர்ஜி ட்ரெயின் ஆகி எமோஷன் ட்ரெயின் ஆகி கண்ணெல்லாம் செத்து போய் தான் பேசிட்டு இருந்தார். ஆனா உள்ள ஈகோ இருக்கு, மஞ்சரி அட்டாக் பண்ணி தான் பேசினாரு அவர் அப்பவுமே. எல்லாம் பேசி முடிச்சுட்டு தீபக் இல்லை இப்போ கேப்டன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறப்பவுமே இருந்துச்சு, அந்த ஈகோ இருந்துச்சு, ஆனால் ஸ்டில் எனர்ஜி ட்ரெயின் ஆயிடுச்சு. மஞ்சரிக்கு எப்படின்னா இவ்வளோ பேர் பேசுகிறப்ப அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணி பண்ணி பார்க்குறாங்க, ஒரு பாயிண்ட்டில் இந்த இடம்லாம் அடைச்சிருக்கோம் அவங்களுக்கு, இப்படி உட்காந்துட்டாங்க அடைச்சிருச்சு போல.
ஏன்னா உதாரணத்துக்கு மஞ்சரி வந்து பேச ஆரம்பிச்சாங்க, முத்துக்குமரன் பேசினாரு, அதுக்கப்புறம் அருண் ரெடியானாரு, நான் பேசுகிறேன் அப்படின்னு, இல்லை கொஞ்சம் இருங்க தம்பி அப்படின்ட்டு மஞ்சரி பேசுகிறாங்க. இப்போ டேங்க் எடுப்போம் மஞ்சரி பேச எந்திரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஜாக் வந்து பின்னாங்கல்ல. ஸோ அது என்னென்னா ரெண்டுமே இருக்குது அதில், இந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சா வளவலன்னு பேசுங்கிறது ஒன்று, வேண்டாம் விருப்பம் கிடையாது, வளவலன்னு பேசுங்கிற ஒரு விஷயம், அதுக்கு தான் அவங்க மூஞ்சி திருப்பினது. அதை போக ப்ளஸ் வந்து லேட் ஆகுது இல்லை, வளவலன்னு பேச சமைக்க லேட் ஆகும், அவங்களுக்கு சமைக்கிற வேலை முக்கியம். ஆமாம், எல்லாரும் முடிச்சுட்டு வந்து கேட்பாங்க சோறாங்கன்னு, ஸோ அந்த வேலை இருக்குல்ல. ஸோ அப்போ ஒரு ஃபன் கட் ஒன்று நடந்துச்சு பார்த்தியா, இடையில நேரேஷனுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி எனக்கு டைம் ஆச்சு நான் சமைக்கணும் போகலாமான்னு, சரி போங்க அப்படின்னா எடிட்டர் வந்து கட் பண்ணால் டக்குன்னு அவங்க அவங்க மட்டும் அங்கே சமைச்சிட்டு இருக்காங்க, மற்ற எல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க அந்த பழைய படத்து கட்டு மாதிரி. தீபக் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஷோவோட ஸ்டார்டிங்லேருந்தே, ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டே இருக்காரு, நான் வந்து மாற்றிக்கிறேன் என்ன மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன், அந்த ட்ரை பண்ணுறேங்கிற வேலை ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காரு. ஏன்னா அது மனுஷனோட குணம், எப்போவுமே எதுவுமே ஃபில்டர் பண்ண முடியாது, எப்போ வேணால் என்ன நடக்கலாம், ட்ரை பண்ணுறேன் எனக்கு சுச்சுவேஷன் புரியுது நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா மூளையோட அந்த எமோஷன்ஸோட ஃபுல் பொட்டென்ஷியல் அவர் ஃபீல் பண்ணிட்டார், என்ன தான் வாக்கு கொடுத்தாலும் அதை தாண்டி ஒரு விஷயம் நடந்துடும், நம்மளை தாண்டி நடந்துடும், ஹியூமன் எரர். ஆமாம், எரர் அதுதான், அதான் டிசைன். ஸோ அதை எப்பவுமே ரிஜிஸ்டர் பண்ணிட்டே வர்றாரு. ஈவன் மஞ்சரிக்கிட்ட போய் தனியாக சாரி கேட்குறப்பமே அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி தப்பு தான் நான் பண்ணிடக்கூடாது, நான் வந்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் நீ ரிஜிஸ்டர் பண்ணுறப்பல, ஐ ஓன்ட்னு சொல்ல மாட்டேன் ட்ரை 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 தான். அந்த பேசிக்கிட்டு இருக்க பவித்ரா பேசுனது கரெக்டாக இருந்துச்சு, எந்திரிச்சு எஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னு கேளுங்க, அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஆனால் அதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்களோன்னு தோணுது, அது கூட ஓகே, ஆனால் இவ்வளோ பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில் இவங்களை அட்டாக் பண்ணுறது சரியில்லை நாங்கள். ஸோ இவ்வளோ ப்ரெஷரான சுச்சுவேஷன்லையும் பவித்ராவுக்கும் மஞ்சரிட்ட பிடிக்காத விஷயங்கள் இருந்திருக்கலாம், நினச்சிருந்தா பேசியிருக்கலாம், ஆனால் அவங்க அதை பேசலை. ஸோ அந்த வகையில் பவித்ரா ஒரு மாதிரி மீன்ஸ் எல்லோரும் ப்ரெஷராக கத்துறாங்க அப்படின்னா நம்மளும் சேர்ந்து கற்றுவோங்கிற மோடு கிடையாது, எது கத்துறாங்க யார் மேலே கத்துறாங்க அது உண்மையாக பொய்யான்னு அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. அந்த வகையில் பவித்ரா இன்னைக்கு கொஞ்சம் ப்ராப்பராக செயல்பட்டாங்க. ஆனால் லாஸ்ட்டு முடிகிறப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இதுக்கப்புறம் ஹியூமன் எரர் அதான் நானும் இதுக்கப்புறம் கத்த போகிறேன் என்ன நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும், எவனையும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இறங்கிட்டேன். எவனை விஷால அவங்க அவங்க யாராவது பேசுகிறாங்களா பார்த்தியா, அவங்க ரெண்டு பேர் கூடவே இருக்காங்க பேசிட்டே இருக்காங்க, பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க, ஆனால் அதை பற்றி பாய்ஸ் யாருமே பேச மாட்டாங்க பார்த்தியா, ஏன் பேச மாட்டாங்க ரைட், நீங்கள் பேசியிருக்கலாமே, தாராளமாக பேசியிருக்கலாமே, எல்லாட்டுமே பேசலாமே, தர்ஷியாகிட்டே விஷால்கிட்டே பேசலாமே, ஏன் பேச மாட்டேறீங்க. ஸோ அதே தான் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு இன்றைக்கி புல்லிங் லிட்டல் இது கைண்ட் ஆஃப் புல்லிங் மாதிரி தான் நான் பார்க்குறேன். மஞ்சரி வந்து அழுதுகிட்டே பாத்ரூம் போனப்போ பின்னாடி வந்து இவங்க போனாங்க, ஆனந்தியும் அனுஷிதாவும் போனாங்க, அப்படி போகிறப்ப இவர் சத்யா சமைச்சிட்டே கத்துறாரு, தெரப்பிஸ்ட் ரெண்டு பேர் போகிறாங்க கூலாயிருவாங்க ஒரு பொண்ணு அழுதுட்டு போகுது, அப்போ எப்படி பார்த்தா நான் எல்லோரும் சேர்ந்து தானே அழுகு வச்சுருக்கீங்க, அப்போ தப்பு ஒன்றும் இல்லை. மஞ்சரிக்கு ஆனந்தி வந்து என்ன சொல்கிறது மாரல் சப்போர்ட் ஒன்று ஒன்றுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா ரெஸ்ட் ரூம்ல இதில் வந்ததுக்கப்புறம், அப்போ ஆனந்தியோட ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்துச்சு, ஓகே வேற எதுவும் இல்லை அப்படிதான் அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ என்ன வர்ஷினி போயிட்டாங்க வேற யாரை பார்க்கறது, ஒரு நாளே பார்த்துட்டு இருக்க வேண்டியதான், ஹியூமன் எரர். இது இன்னொரு மேட்டர் நடந்துச்சு பார்த்தியா, அதாவது தீபக் வந்து சாரி கேட்டு வந்தார், வந்து பார்த்தீங்க இங்கே ஹாலில் உட்காந்துட்டு அருணும் முத்துக்குமரனும் இன்னும் மாடாவது போயிட்டு இருக்கு, நான் சண்டைக்கு முக்கியமான நானும் மஞ்சனையும் பேசி நானே சாரி கேட்டு வந்துட்டேன், நான் கேப்டனா நானே வந்துட்டேன், நீங்களா பேசிட்டு இருக்கீங்க இன்னமும் அப்படிங்கிற மாதிரி இந்த சண்டை ஓயாதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேர் யாராவது ஒரு ஆள் எலிமினேட் ஆகி போற வரைக்கும் இந்த முத்துக்குமரன் அருண் சண்டை ஓயாது ஓயாது. ஏன்னா அந்த கான்வர்சேஷன் எண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து அருண் வந்து பேச்சு திரை மட்டும் இல்லைன்னா சொல்லிட்டே போறாரு சொல்லிட்டே போயிட்டு ஒரு வகையில் மார்க்கிங் தான் அது, ஒரு வகையில் இல்லை பச்சை மார்க்கிங் அது, ஓ வாய் தான் உனக்கு இப்படி இருக்கும் வாய் பபன்ட்டு போறாப்புல அருண் அருண் பண்றாரு. இதை ஆனா முத்து வந்து ஒரு மாதிரி எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிறாரு, பெருசா எதுக்கும் ரியாக்ட் பண்ணல, இப்போ வரைக்குமே வந்து இப்படி அருண் மத்தவங்க எல்லாருமே ரியாக்ட் பண்ற மாதிரி ரியாக்ட் பண்ணல. ஆமா பண்ணுவாரு, அவருக்கு அவரு கேப்டன்சி வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேவர் அவரோட கோவத்தை அவரோட அதிகபட்ச கோவத்தை கூட வார்த்தைகளால தான் சொல்றாரு. ஸோ அது வரல வெளில இன்னும் கண்ட்ரோல் வச்சிருக்காப்புல, இது நல்லது இல்லை, என்ன ஒரு நாள் டமால் வெடிச்சிரும், யாராவது அடிச்சு மூக்கு வாய உடச்சி கொலை புலி வரையும் போயிடும், அதனால சொல்கிறேன். இந்த ஒரு கட்டுமே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, எல்லாம் முடிச்சு தீபக் சாரி கேட்டு போனப்போ கூட எல்லாரும் ஓகேங்க ஓகேங்கிறப்ப கூட மஞ்சரி போயிட்டு போர்வை போர்வை மூடுறதுக்கு முன்னாடி உண்மை அழுகிறப்ப குழந்த மாதிரி அழுக வந்துடும், உதடுக்குதெல்லாம் அழகாலாம் இருக்காது, இப்படி நெளிஞ்சு ஒரு மாதிரி மூஞ்சியே மாறிடும், அது நம்ம சோல் அழுகிறது இல்லை, உடஞ்சி அழுதுகிட்டு கேமரா ரெஜிஸ்டர் ஆகக்கூடாதுன்னு மூணாங்க. ஸோ அதான் சொன்னேன், அவங்க அவ்வளோதான், அதை யாருமே புரிஞ்சிக்கல. ஏன் சொல்கிறேன்னா அவங்களோட அதிகபட்ச டாமினேட் பண்ணுற கேரக்டருங்கிறது இவ்வளோ தான், இதை பேசுவாங்க இதை பேசுவாங்க டிஃபெண்ட் பண்ணி பேசுவாங்க அதுக்கு வர முடியலன்னு அழுதுருவாங்க, அவ்வளோதான் அவங்க. அதை விட முரட்ட விஷமான பீஸ்லாம் உள்ளே தெரியுது, நல்லா தெரியுது, அதுக்கு சொல்கிறேன் அவங்க பாவம் மஞ்சரி பாவம் என்ன பொறுத்த வரைக்கும். ஆ அப்புறம் ஒரு சின்ன ஃபன்னான விஷயம் நடந்துச்சு, ஃபன்னே இது வந்து ஹர்ட்டு தான் அது, மஞ்சரி அந்த பொம்மை டாஸ்கில் மண்டை டமால் அடிபட்டுருச்சு, சரியான அடி ஆனந்தி தான் காரணம், வேறு யார் என்னடா சொல்கிறீங்க அப்படிமா பார்க்குறவங்க எல்லாம், என்ன மேட்டர்னா மஞ்சரி இங்கே இருக்காங்களா, சாஞ்சனா பிடிச்சிட்டு இருக்காங்களா, அங்கே ரேயான் இருக்காரா, பின்னாடி ஆனந்தின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க,
அது ஆனந்தியோ யாரோ யாரோ ஒருத்தங்க இருக்காங்கிற நம்பிக்கையில் தான் மஞ்சரி சாஞ்சது. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, மஞ்சரி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சாயிற ஆள் கிடையாது. அவங்க உடம்பு தெரியல டமால்னு விழிஞ்சுன்னா அடிபடும், அவ்வளோ அந்த மாதிரி உடம்பு கிடையாது. ஏன்னா சாச்சனா குட்டி பொண்ணு தானே, ஒரு நல்ல ரிஃப்ளெக்ட்லாம் இருக்கக்கூடிய பொண்ணு, காலை எகிரிச்சு இப்படி. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, சாஞ்சிட்டாங்க ஆனந்தி எஸ்கேப்டு. யோ எப்போ பெருசாக விழுகிறாங்க நமக்கு இது ஆகாதுன்ட்டு ஒதுங்கிட்டாங்க. டமால்னு மண்டை அடி, பாவம் சரியான அடி, சீரியஸே சரியான அடி. அவ்வளோ அடிக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து டிஃபென்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறது விஷயம் இருக்குது அவங்களுக்கு. ஆமாம், ஏன்னா இது மண்டை அடி, இதுக்கு முன்னாடி எவ்வளோ அடி மனசில், மனசில் முரட்டடி அதை வாங்கிட்டு வந்து கேம் விளாண்டாங்கல்ல, மண்டை உடஞ்சிக்கோன்னு வந்து கேம் விளாண்டாங்கல்ல. அதான் சொல்கிறேன், மஞ்சரி அவ்வளோதான், அவங்கள போட்டு பாடப்படுத்தாதீங்க, அவ்வளோதான் அவங்க. இந்த வாரம் மட்டும் இல்லனா அடுத்த வாரமும் அவங்களுக்கு சரியான செய்கை இருக்குன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் உக்கார வெஸ்டார்ல பொம்மையாக்கி பேசிட்டே இருக்கீங்க, பேசினா சண்டை வருது, பேசாம இருங்க அப்படின்ட்டு. ஆமா, அதாவது இந்த கோபம் ஆதங்கங்கள்லாம் சும்மா சொல்லுவாங்க, அமைதியா இருந்தா காமாகும்னு. ஆகும், எப்போ காணா போகும்னா யார்ட்டாவது புலம்புனாதான் காணா போகும். ஸோ அப்போ இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, இவ்வளோ பேர் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க, அதை எல்லாரையும் சொல்லணும் இல்லை, இந்த மாதிரி நடந்து போச்சு, இல்லை ஈவன் சாரி சொல்லலாம் கூட வாயை திறந்து பேசணும். பேசக்கூடாதுங்கிறது எவ்வளோ மோசமான டாஸ்க் அது. அங்கிட்டு அந்த பீஸு ராணம் ஓகே, அதை ஏற்றுக்கிச்சுன்னு வச்சுக்கவேன், ஏற்றுக்கிட்டு சைக்காயிருச்சது, ஒரு சின்ன ஸ்மெயிலோட பார்த்துட்டு இருந்துச்சு இப்படி இப்படி எல்லாரையும் வரண்டானா அப்படின்னு. ஏன்னா சௌந்தர்யா கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க, உங்களுக்குன்னு அந்த மூளை இன்னும் ஒர்க் ஆகலையோ நான் நினைக்கிறேன், ஒரு வாரம் எடுக்கும், எனக்கும் ஒர்க் ஆகல தான் வரும்போது, அது மூணாவது வாரத்துலேருந்து எனக்கு ஒர்க் ஆகுதுல்ல, அது இன்னும் உனக்கு ஒர்க்கே ஆகலைன்றதுனால நான் வந்து வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக ராணுவ சொல்கிறேன். நம்ம வந்து அவ்வளோ ஹார்டாக சொல்கிறது கிடையாது, அவர் இன்னும் புரிதல் இல்லாமல் விளாண்டுருக்காரு, ஃபன்னாக விளாண்டுருக்காரு நம்ம சொல்கிறோம். ஆனால் வந்து சௌந்தர்யா அட்டாக் நேற்று நடந்தனால ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறாங்க, உனக்கு ஒன்றுமே தெரில, ஒன்றுமே புரியல, உன் மண்டையில் ஒன்றுமே இல்லை, நீ கேமே விளாட்லன்ட்டு போகிறாங்க. ஸோ அதெல்லாம் உள்ளே ஏற்றி வச்சிருக்காரு. அதே மாதிரி ஒன்றும் புரியாமல் அடுத்த வாரம் ஒன்று பண்ணுவார் போகிறேன். மஞ்சள் உண்மையே ரொம்ப போகணும் இந்த டைமில், ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிறது தான், பேசவும் முடியாது, புலமும் முடியாது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பொம்மை பொம்மை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து தலையெல்லாம் பின்னி, அவங்க இவ்வளோ வருத்தத்தில் சோகத்தில் உட்காந்துருக்கிறப்போ அழகு படுத்துறாங்களா? எஸ் 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 என்னம்மா எஸ் இன்னொரு விஷயம், எஸ் இன்னைக்கு நடந்துச்சுல்ல, சில பேர் சொல்கிறாங்க நம்ம வந்து அருண் ப்ரோக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறோம், சப்போர்ட்லாம் இல்லை புரிஞ்சதை பேசுகிறோம், அவ்வளோதான், தப்பாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கவேன். இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு இல்லை, நிறைய பேர் சொல்லிட்டாங்கல்ல, அழுதுட்டார்ல, எங்கே ஹை பாயிண்ட்னா அருண், எங்கே உண்மையான அருண் வெளிப்படுறாருனா, அவருக்கு உடம்பு இல்லை, காலில் அடிபட்டுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஓகே, சிவகுமார் வந்து அருணை சொல்கிறாரு, அப்புறம் சொல்லி பார்க்குறாரு, அப்புறம் எல்லாரும் சொல்கிறப்ப நோ சப்போர்ட் பண்ணி அவனு சிவகுமாருக்கு அப்படின்ட்டு போகிறாரு. ஸோ அப்படி போகிறப்ப சிவகுமார் கூடவே போகிறாப்புல ஹனுமான் பெரிய பட்டதுக்கு போட்டு அந்த மேட்ரு தான், அதே மேட்ரு தான். அதை அவர் உட்காந்து சொன்ன பொசிஷன் இருக்குல்ல, அருண் வந்து ஷூ மாட்டிக்கிட்டு கேட்டுட்டு இருந்தார், ஒரு பாயிண்ட்டில் இப்படி பேசுகிற அந்த டோனை வந்து கனெக்ட் பண்ணார்ல, அனுமன் மாதிரி நான் அவன் கேட்குறேனையும் ஐயோண்டு இப்படியே வந்துட்டார், பொசிஷன்லாம் பார்க்கவே இல்லை, அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டார், அதான் அருண். அப்போயே தெரிஞ்சு இந்த பீஸ் ஒரு சரியான எமோஷனல் பீஸ் இது. அதை தாண்டி எனக்கு என்ன தோணுதுன்னா, அருணை நம்மனா கடைசியிலும் கைவிட மாட்டார்னு தோணுது, அப்படி தான் அந்த அவர் இருக்காப்புல. ஸோ போனார், கேம்குள்ளே விளாண்டாரு, தப்பான பொம்மை மாட்டிக்கிச்சு, போய் உள்ளே வச்சாப்புல, நினச்சது அதுதான், கண்டிப்பாக நொறுங்கி தான் போகிறார் ஆளு அப்படின்னு, அதே மாதிரி அழுதுட்டாப்புல. ஏன்னா இதுக்கு வேறு பிளேயர்னா அழுதுருக்க மாட்டாங்க, சரடா மச்சா மாறி போச்சுரா ஃபன்னாக போயிருப்பானுங்க. ஒரு பர்சன் இதுக்கு மனசார நொறுங்கி அழுகிறாப்புல அப்படின்னா, ஏன்னா அவ்வளோ பேர் ஹக் பண்ணதுக்கப்புறம், ஹக் பண்ணால் அழுகு குறையும், ஹக் பண்ணதுக்கப்புறம் ஹெவியாக அழுகிறார் அப்படின்னா, நம்ம மனசில் இந்த வார்த்தைகளை ஜாகலின்னு சொல்லிட்டாங்க தெளிவாக. ஸோ அதுக்கு ஒரு புது அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டு அங்கே ஏதாவது பேசிகிட்டு இருந்தாங்களே ஆனந்தியும் முத்துக்குமரனும். ஸோ எனக்கு அது பெருசாக ஐடியா இல்லை, இன்கேஸ் அது சரியாக கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு நான் ஜாலியனோட மேட்டப்பில் தான் பார்க்குறேன். நம்ம சொல்ல வந்த வார்த்தைகளை ஜாலியன் கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க, அருண் ஒரு நல்ல சோல் தான், என்ன ப்ரோ பண்ணும் அப்படில அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லி. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்ககிட்ட வேறு எந்த டேலண்ட்டும் இல்லை, எக்ஸப்ட் பா 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 பா. ஆமாம், என்னமோ சொல்லிட்டு இருந்தே, அது வளராம சொல்லு. ஓ, அதை கேட்குறியாப்பா? பா 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 பா. அது ஒரு நல்ல பிஸ் தான், நல்ல விஷயங்களை பார்ப்போமே. ஓகே, ஆனால் நீங்கள் அந்த புடவைப்படாத போல உங்களுக்கு வந்து ஹீரோஸுமே தெரியலையா அது? ஆனால் அதில் ஹீரோயிக்காலாம் இருக்குன்னு சொல்லலை, எஸ் ஆனால் அதில் ஒரு உண்மை இருந்துச்சு, மனித நேயம் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஆமாம் ஆமாம், அது உங்களுக்கு தெரில, தெரியல தெரியல. ஆனந்தி ஒரு தனி ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க, தெரியல, அவங்க பவி கூட ஜாயின் பண்ணி என்னென்னமோ பேசுகிறாங்க, திடீர்னு முத்து கூட ஜாயின் பண்ணி என்னென்னமோ பேசுகிறாங்க, தெரில என்னன்னா, அதே தான் விஷயம், அவங்களுக்கு தெரியல, தெரியல கேம்குள்ளே என்ன பண்ணணும்னு தெரியல, பதட்டம் வந்துருச்சு, எல்லாரும் தெரிஞ்சுனா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனந்தி இங்கே நின்று பவர் காட்டுறதுக்கான ஸ்பேஸே கிடையாது, ஏன்னா அதோட ஹெவியாக பவர் காட்டுறதுக்கு, எமோஷன் வெளிப்படுத்துறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம கோவப்பட்டு சண்டை போட்டு இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அந்த கோவத்தை டம்மி ஆகிறது ஒரு நொடியில் பண்ணிட்டு போயிடறாங்க இங்கே எல்லாரும். ஸோ அப்போ யாரோட சேர்ந்து ப்ளே பண்ணலாமா, இல்லை ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாமான்னு ஆனந்தி ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்.
அது அவங்க அது அவங்க கேரக்டரும் கிடையாது, ஆனால் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணுறப்ப அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. ஸோ மனுஷன் கூட போய் பேசணும், போட்டியாளர்கிட்ட போய் பேசணும்னா இன்னொரு போட்டியாளர் பற்றி தான் பேச முடியும். ஸோ அப்படி பேசி பேசி அவங்க என்ன பண்ணுறனே தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது இல்லை வீக்கெண்டில் யாராவது கரெக்ட் பண்ணால் தான், விஜய் சேவ் சார் மாதிரி யாராவது கரெக்ட் பண்ணால் சரியாகும். ஆமாம், அதுவும் வந்து பேசி பேசி பண்ணுறாங்கல்ல, அப்படி பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் கூட தான் போய் பேசுவாங்க. எஸ் இந்த மாதிரி முத்து இவங்க கூட தான் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது முயற்சியில். ஏன் ஒரு ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரி வீக்கான பர்சன் போய் பேசுங்களேன், அவங்களாம் சேர்த்து ஒரு டீமை உருவாக்கி நீங்கள் அதுக்கு லீட் பண்ணுங்களேன். அவங்கள இருக்குற ஒரு டீமா அது இல்ல ஓகே, ஏதாவது ஆச்சுன்னா தனி வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த டீம் இருக்கு. ஸோ அதான் இங்கே பிரச்சனையே, ஸ்ட்ராங்கான டீமாக என்ன எதுவுமே ஃபார்ம் ஆகல, அதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இல்லை. ஏன்னா ஒரு டீமாக ஃபார்ம் ஆகணும்னா அந்த டீமுக்குள்ளே ஒரு ஒரு எமோஷனை வந்து அவங்க வந்து ஒதுக்கி வைக்கணும். என்னன்னா எல்லோரும் சேர்ந்துருக்கணுங்கிற எமோஷன் தான் ஹெவியாக இருக்கணும் அந்த டீமுக்குள்ளே. இங்கே அப்படி இல்லை, எல்லாருக்கும் எமோஷன் அங்கங்கே பீக் ஆகுது. ஏன்னா முதல் 40-45 நாட்கள் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணியே பழகிட்டாங்க. ஸோ அப்போ எல்லோரும் டீமாக ஃபார்ம் பண்ணலாங்கிறப்ப அந்த எமோஷன் வெடிக்குது. ஸோ அப்போ அது அது ப்ராப்பர் டீமாக உண்மையான டீமாக ஃபார்ம் ஆக மாட்டேதுன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு பேர் தானே இருக்காங்க அதிகபட்சமாக டீம்னா, ரெண்டு பேர் தான். எஸ் மூணு பேர் சேர்ந்த மாதிரி கூட ஒரு குழு இல்லை. எஸ் அந்த குழு உண்மையாகவும் இல்லை இருந்துச்சுன்னா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, பிக் பாஸ் ஷோ வித் சைக்காலஜி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி போடலாம், ஷோவை விட்டுட்டு உணர்வுகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதான் விஷயம், அதை தாண்டி பேசுறதுக்கு இந்த ஷோவில் எதுவுமே இல்லை. இன்றைக்கி ஒரு இது நல்ல ஷோ, ஆக்சுவலாக ஒரு நல்ல ஷோ. அருண் பிரசாத்தா, அருண் பிரசாத்னா ஒரு முழு பேர். எஸ் அருண்குமார் இல்லையா, அருண்குமார்லாம் அருண் பிரசாத் தான் நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு மனிதனுங்க தெரிஞ்சு போச்சு. மஞ்சரியை இன்கேஸ் நீங்கள் இந்த ஷோ பார்த்து தப்பாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் பாயிண்ட் ஆஃப் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் முடிஞ்சு, அவ்வளோதான், கிளம்பிடுவாங்க. இனி மஞ்சரி கம்பேக் கொடுத்து பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. என்ன ஒரு பாசிட்டிவான விஷயத்த பண்ணிட்டு வெளில போனால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. அவங்க வாங்கின அடி அந்த மாதிரி, இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பிரெட் டோஸ்ட்டே பார்க்க முடியாது அந்த மாதிரி இருக்கும். அவங்க ஒன்றுமே பண்ணல, கேட்டாங்க அவ்வளோதான். அவங்க கேட்குற டோன் அப்படி இருக்குது, அதுக்கு மொத்தமா சேர்ந்து அடிச்சு காலி பண்ணி விட்டாங்க பாவி பசங்க. Who is this guy? பெஸ்ட் யாரு? சாச்சனா ஜெஃப்ரி. சாச்சனா எனக்கு புரியல, அது என்னன்னு என் வீட்டுக்குள்ள இருக்க வேற மாதிரி பாத்துட்டாங்களா சாச்சனாவான்னு தெரியல. எனக்கு புரியல, சீரியஸா எனக்கு புரியல, இல்ல எனக்கு புரியல சீரியஸா. ஜெஃப்ரியும் புரியலையா எனக்கு, ஜெஃப்ரி கூட இப்போ அருண் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே, அருண் பண்ணக்கூடாது. அருண் வந்து ஆல்ரெடி கேப்டன் ஐட்டாப்பில் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும், சப்போர்ட் அதிகமாயிரும்ன்ட்டு ஸ்கிப் பண்ணி தான் பண்ணாங்க ஜெஃப்ரி ஒரு ஆப்ஷனலாக. சாச்சனா எனக்கு புரியல, சீரியஸாக புரியல. கேப்டன் ஆக்கி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஓ ஆக்கி அடிக்கலாங்கிற மாடா, அந்த பொண்ணெலாம் தாங்குமா? அதுவும் இப்போ இருக்க மொமெண்ட்டுக்கு சொல்கிறேன், இப்போ 50 நாள் கடந்து எல்லாம் டியூனில் இப்போ தீபக்லாம் வந்தார்னு வச்சுக்கோங்க சாச்சனா கேப்டன் ஆனதுக்கப்புறம், எனக்கு அடுத்ததுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் என்ன ப்ளே பண்ண போகிறேன்னு வெயிட் பண்ணுறேன். ஏன்னா தீபக் கூட கோவப்பட்டால் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. தீபக்ன்ட்டாரு வந்து பாரு அப்படின்ட்டாரு, மேலே ஏறுறாப்புல கோவத்தில் டேபிள் மேலே ஏறாரு, சாப்பிட்ற டேபிள் மேலே ஏறி நிற்கிறார், அதான் தீபக் கோவம் தான். ஸோ அப்படி இருக்கப்போ நல்லாயிருக்கு, ஏன்னா அவரெல்லாம் பழைய கையில். ஸோ எல்லாத்தையும் பார்த்துருப்பாரு, எல்லா லிங்க்கும் அவருக்கு இருக்கும், எல்லா என்ன சொல்கிறது எல்லா குணங்கள் கொண்ட மனிதர்கள் லிங்க்குமே அவருக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப எதுவுமே அவருக்கு பிரச்சனை இல்லை. ரியாலிட்டியில் வெளில வந்தார்னா எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் மச்சாங்க நான் தான் அவர். ஸோ அந்த ரியல் தீபக் வெளில வந்துட்டாப்பில் நல்லா இருந்துச்சு. எஸ் அந்த ரியல் தான் எங்களுக்கு வேணும் பார்க்குறதுக்கு, அதனால தான் நம்ம போகாமல் இருக்கோம். அவ்வளோ பேர் பேசுகிறப்ப பவித்ரா பேசுகிறாங்க முடிச்சதுக்கப்புறம், ஏன் அவ்வளோ பேர் பேசுகிறப்ப போய் டக்குன்னு எஞ்சி போய் மஞ்சள் பக்கத்தில் உட்காந்து தோளில் கை போட்டுட்டோ இல்லை ஹக் பண்ணிட்டோ அமைதியாக இருங்கன்னு சொல்லியிருக்க வேண்டியதானே, சொல்ல வேண்டியதானே ஸ்டாங்க. ஸோ உங்களுக்கு சின்னதாக ஒரு பயம் இருக்குது, நம்ம இங்கே பிரச்சனை நடக்கிறப்ப பிரச்சனையோட ஹார்ட் ஆஃப் மூமெண்ட்டில் போய் அங்கே சப்போர்ட் பண்ணோன்னா நம்மளை நோண்டிடுவாங்க, நீ இத்தனை நாள் என்ன பண்ண எதுக்கு இங்கே உட்காந்துருக்க, இப்போ ஸ்கோர் பண்ண பார்க்குறியான்னு சொல்லிடுவாங்கன்ட்டு தான் அந்த பொண்ணு அதை பண்ணலை. அப்படி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் வீட்டுக்குள்ளே இல்லை. ஸோ எஸ் மஞ்சரி பாவம்.